அதிகமான துர்மரணங்கள் நடப்பதற்கு அவர்களின் கர்ம விதிகளே காரணம். ஒவ்வொரு மனிதனின் கர்மாவிற்கு ஏற்ப அவரவர் மரணம் நிகழ்கிறது. இந்த கர்மாவை விலக்கி வைக்கவும் முடியும். இந்த துர்மரணங்கள் பல நேர்வதற்கு ஏற்கனவே இறந்த ஆன்மாக்களின் செயல்பாடுகளும் இருக்கின்றன. ஒருவனுக்கு இயற்கை மரணம் என்பது அவருடைய இறுதி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கர்மாவை இங்கே கழித்து கொண்டு புண்ணியலோக ஆன்மாவாக உருமாறுவதே ஒருவருடைய இயற்கையான மரணம். ஆனால் இதற்கிடையில் தற்கொலை செய்தல், விபத்தில் உயிர் பிரிதல் போன்றவைகளெல்லாம் அவர்களின் கர்ம வினையின் செயல்பாட்டில் உள்ளது. இந்த கர்ம வினையின் போது அவர்கள் துர்மரணமடைய ஏற்கனவே கூறியது போல வேறு சில ஆன்மாக்களின் மூலமாக அதை ஏற்பாடு செய்து அவர்களின் ஆயுளை முடிக்க வைத்து துர்மரண ஆன்மாவாக பலம் பெற வைக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் கர்மாவிற்கு ஏற்ப அவரவர் மரணம் நிகழ்கிறது.